நச்சுன்னு நாலு வார்த்தை இதுதான் இந்த ரவுண்டோட பேரு. பேசிக்கா வந்து ஒரு வார்த்தை சொல்லுவேன், அதுக்கு டக்குன்னு நீங்க என்ன உங்களுக்கு என்ன தோணுதோ நீங்க அதை பத்தி சொல்லணும். அது வந்து எத்தனை வார்த்தையில சொல்லணும்? அது ஒரு வார்த்தையில சொல்லலாம், ஒரு லைன்ல சொல்லலாம், இல்ல ஒரு ஒரு பேராகிராஃப்ல கூட சொல்லலாம், அது உங்க இஷ்டம். கல்கி. கல்கி நான் ஒர்க் பண்ண, கேபி சார் கூட ஒர்க் பண்ண படம். அந்த படத்து மூலமா தான் சினிமால ஒரு நம்பிக்கை வந்துச்சு. ஓகே, சோ முதல் படி எடுத்து வச்சதே அந்த அந்த வழி. ஆமா, ஏற்கனவே ஒர்க் பண்ணிருந்தேன், அது இதுல ஒர்க் பண்ணும்போது வேற ஒரு நம்பிக்கை வந்துச்சு. ஓகே, சூப்பர். அனுபவம். அனுபவம்ன்றது தான் வாழ்க்கையை வந்து நம்மளை வந்து நல்லது கெட்டது எல்லாமே வந்து அனுபவம். அது ஒரு அனுபவமாக மாறும்போது நம்ம வந்து திருப்பி கரெக்டாக ஆகிக்கிறதுக்கு ஒரு பெரிய இது. ஸோ அனுபவம் தான் நம்மளை வந்து வழிபடு, படிப்பை விட அனுபவம் தான் நம்மளை வந்து நல்லா ஒரு என்ன செம்மைப்படுத்தும்னு சொல்லுவோம்ல. ஓகே, ஸ்பீடு. ஸ்பீடுங்கிறது லைஃப்பில் இல்லைன்னு போகிற எல்லாரும் உங்களை பற்றி சொல்கிற ஒரே ஒரு விஷயம் அது. ஸ்பீடுன்னு ஒருத்தர் எதையுமே லைஃப்பில் வந்து வேலை வந்து ரொம்ப ஸ்பீடாக இருக்கணும். மற்ற விஷயங்கள்லாம் கூட ஆகிறவங்களுக்கு எல்லாருக்குமே அடியா? ஆமாம், ஸ்பீடு இல்லைன்னா நமக்கு வந்து பேசுறது கூட கொஞ்சம் வேகமாக பேசணும், ரொம்ப நிதானமாக டிப்ளமேட்டிக்காக பேசினா கடுப்பாக இருக்கு. வேலையில்ல, வேலையில்ல, இன்டர்வியூல ஏ இன்டர்வியூ வேலை கிடையாது. அப்போ நாங்கள் வந்து நிறைய கான்ட்ரவர்ஷியலான க்வெஸ்சன்ஸ் கேட்டா நீங்கள் வந்து டக்குன்னு சொன்னீங்க, ஷுவராக ஆனஸ்டாக சொல்லுவீங்களா சார்? கண்டிப்பாக. நானும் யாரும் பயப்பட மாட்டேன். முதல் காதல். முதல் காதல் வந்து இப்படிலாம் காம்ப்ளிகேட்டடாக கேட்குறீங்களா? இது நமக்கு வரவே வராதுங்க. முதல் காதல் எப்போ நடந்த விஷயமா? ஏதாவது சினிமா கதை பண்ணும்போது அப்படி இருப்பேன்னு நினைக்கிறேன். சினிமாக்கு கதையெல்லாம் பண்ணுவோம் இல்லையா, அப்போ ஏதாவது லவ் சீன்லாம் யோசிச்சிருப்போம்ல. சில அந்த மாதிரி லவ் சீன் எல்லாம் நிஜ வாழ்க்கையில இருந்து எழுதியிருக்கீங்களா நீங்க? நிஜ வாழ்க்கையில அவ்வளோ அனுபவம் இல்லை. ஓகே, அப்போ முதல் காதல் வந்து சினிமாவில் எழுதின சீனுங்கிறீங்க? அப்படித்தானே இருக்கும். இல்லை, எனக்கு தெரிஞ்சு பேச ஞாபகம் இல்லாமல். காக்கி சட்டை. காக்கி சட்டை நான் போட வேண்டிய ஒன்று, இப்பொழுது என்னுடைய ஹீரோ மூலமாக போட்டு. நீங்க போட வேண்டியது? காக்கி சட்டை போடணும் ஒரு ஆசை, அது முடியல. ஆமா, சோ நீங்க வந்து வாழ்க்கையில வந்து போலீஸ் ஆகணும்னு ஒரு லட்சியம்லாம் வச்சு, அது சரியா வராம விட்டாச்சு. அந்த லட்சியத்துல இருந்து நீங்க எப்படி டைரக்டர் ஆன, அந்த லட்சியத்துக்கு எப்படி வந்தீங்க சார்? அது பெரிய கதை, அந்த கதை பண்ணணும். அது ஒரு பெரிய ட்ரான்ஸ், அது வந்து கஷ்டம், அது இப்ப சொல்லி முடிக்க முடியாது. அருண் விஜய். அருண் விஜய் மாப்ஸ், இது அவரு தடம், இது நான் தான் ஓபன் பண்ணி வச்சேன் ஷூட்டிங் ஃபர்ஸ்ட் டே. ஓகே ஓகே, இந்த கிளப் போட இருக்கேன். அதாவது இவங்க குடும்பம் ஆச்சு உங்களுக்கு? ஆமா, இவரை பத்தி எவ்வளவு வேணாலும் சொல்லலாம். சொல்லுங்க. ஒரு நாங்கள் பார்க்கும் போதெல்லாம் சினிமா பற்றியே பேசிக்காம ஃபேமிலியை பற்றி தான், ஃபேமிலியில் உள்ள விஷயங்கள் அந்த அப்டேட்ஸே நிறைய பேசிட்டு இருப்போம். இன்னைக்கு வந்து தான் தன்னுடைய முயற்சியில் ஒரு நல்ல செலெக்ஷன் ஆஃப் ஸ்டோரி பண்ணி அது மூலமாக ஒரு தரமான படத்தை கொடுத்து இன்றைக்கி வந்து ஒரு தனியாக அவர் தெரிஞ்சிட்ருக்காரு. அதுக்கு வந்து எங்களுக்கு எல்லாருக்குமே பயங்கர சந்தோஷம். தன் முயற்சியால் தன்னை தனியாக நிறுத்தியவர். நைஸ், சூப்பர். கடைசி ஃபோட்டோ. மை ஃபேமிலி, மை வெரி ஹாப்பி ஃபேமிலி. எல்லாத்துக்கும் காரணம் இவங்க தான். இவங்க நம்மளை நிம்மதியாக இருக்க வச்சா தான் நம்ம வேலை செய்ய முடியும் இல்லையா? So, everything because of her. Everything is because of her. Yeah. So, your backbone. Yeah. Oh. Backbone, headphone, everything. Yeah. No, ஒரு சின்ன நெருடல் இருந்தாலும் நமக்கு மண்டை குழம்பிடும், வேலை நடக்காது. ஸோ அது இல்லாமல் பார்த்துக்கணும்ல நம்மளை. கரெக்ட். நம்ம எப்போதுமே வந்து ஷூட்டிங் பண்ணி பேலன்ஸ் பண்ணி வைக்கிறவங்க. அதான், அந்த பேலன்சிங் இது பார்ப்பாங்களே, ஒரு சின்ன ஒரு எக்யூப்மெண்ட் இருக்கும். கரெக்ட். நடுவில் வந்து அந்த குமிழ் வந்து நின்னா தான் அது கரெக்டாக பேலன்ஸாக இருக்குன்னு அர்த்தம். அந்த கார்பெண்டர்ஸ் யூஸ் பண்ணுறது, அந்த ஒய்ஃப்ன்றது அந்த 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 இது மாதிரி மானிட்டர் மாதிரி, அவங்க பேலன்ஸாக வச்சுக்கிட்டால் தான் எல்லாருக்குமே நிம்மதியாக வேலை செய்ய முடியும், நிம்மதியாக வாழ முடியும். ஸோ உங்களோட நிம்மதிக்கு பின்னாடி இவங்க தான். 100%. சூப்பர் சூப்பர். ஹலோ டாடி. நான் ஓப்பன் ஸ்பீக்கரில் பேசுகிறேன் டாடி. ஓப்பன் ஸ்பீக்கரில் பேசிகிட்டு இருக்கேன். ஓகே, சொல்லுங்கம்மா. என்ன பண்ணுறீங்க? என் ஒய்ஃபுக்கே போன் பண்ணிடுறேன்னு சொல்லி உங்களுக்கு போன் பண்ணிட்டேன்.
ஆமா இதுக்கு மேல எனக்கு சஸ்பென்ஸ் 1 மினிட் மேல இல்லப்பா வீதா மேம் அவங்க பேசுறாங்கமா நான் கொடுத்தா ஹாய் மேம் ஹவ் ஆர் யூ பேஸ் நான் சூப்பர் ஃபைன் நீ முதல்ல இந்திய தொலைக்காட்சியிலே வந்து ஒருத்தர் பிராங்க் கால் பண்ண சொல்லி உங்களை கூப்பிட்டு நான் செட்ல இருந்து கூப்பிடுறேன் பிராங்க் கால் பண்ண சொல்லி இருக்காங்க என்ன சொல்லணும்னு தெரிய மாட்டேங்கிறது முதல் வாட்டி சொன்ன ஒரே ஒருத்தர் ஹரி சார்ங்க இல்ல அவங்க ஃபர்ஸ்ட் டைம் இல்ல ஏ நம்பர் தான் இருக்கும் நீங்கதான் ஒரு படத்துல சீக்வல் ரெடி பண்றது பெரிய விஷயம் அதோட தொடர்ச்சியும் பெரிய விஷயமா இருந்துக்கு அப்படின்றது லாக் இல்லாம இருக்கணும் ஸோ எப்படி அந்த கைவந்த கலை உங்களுக்கு வந்து கிடைச்சது அதான் கைவந்த கலையெல்லாம் கிடையாது கொஸ்டின் வந்து நான் ஒத்துக்க மாட்டேன் அதெல்லாம் எல்லாருக்கும் கஷ்டம்தான் அந்த ஸ்க்ரீன் பிளே வந்து பண்ணுறதுன்றது மிகப்பெரிய கஷ்டம் ஸோ அந்த கஷ்டத்தை வந்து நம்ம வந்து அனுபவிச்சுட்டே இருக்கிறோம் அவ்வளோதான் நீங்கள் டைரக்ட் பண்ண மூவிஸ்லேயே அதிகமாக ஒர்க் பண்ணது சூர்யா சாரோட நீங்கள் வந்து மேக்ஸிமம் படங்கள் அவங்க கூட தான் பண்ணியிருக்கீங்க அதுக்கான காரணம் என்ன காரணம் நான் சொன்ன படங்கள் வந்து அமைகிறது தான் எங்களுக்குள்ள நல்லா அந்த இது அமைஞ்சது அந்த அமைஞ்சது ஏன்னா அடுத்தடுத்து ஜீனான்னு பிளான் பண்ணும்போது அவரோட டேட்டு அந்த அவர் பண்ணுற ப்ரொடியூசர்கிட்ட இருக்கும் அந்த மாதிரி ஒரு கனெக்ஷன் அழகாக அமைஞ்சிட்டே இருந்துச்சு அண்டு நாங்கள் ஆறு பண்ணப்போ நல்ல ஒரு வைப்ரேஷன் ரெண்டு இருக்கும் ஒரு நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் ஸோ நானே மனதளவில் வந்து அடுத்த படம் கூட பண்ண நான் ரெடி தான் ஆனால் ஒரே மாதிரி இருந்துருமேன்றக்காக ஒவ்வொரு படம் கேப்பில் தொடர்ந்து அவர் படம் பண்ணியிருக்கேன் ஆறு அதுக்கு அடுத்து வேற ஒரு படம் அடுத்து சூர்யா சாரோட வேலு அடுத்து வேற ஒரு படம் அடுத்து சிங்கம் அப்புறம் வேற படம் சிங்கம் டூ அடுத்து வேற படம் சிங்கம் த்ரீ அடுத்து வேற ஒரு படம் இப்போ சாமி இப்போ அடுத்து நான் சூர்யா சார் கூட பண்ண போறேன் அதுதான் அந்த அந்த படம் என்ன படம் எந்த படம் சார் அது வந்து சிங்கம் போரா இல்ல வேற புது ஸ்கிரிப்டா அது சார் புதுசா புது வேற ஒரு பிராண்ட் புது ஸ்கிரிப்ட் சோ அந்த ப்ராப்பர்ட்டி கிடையாது அது கே பாலச்சந்தர் சாருக்கும் உங்களுக்கும் இருக்கிற ஒரு பத்தி சொல்லுங்க சார்ட்டு நான் ஒரு படம் தான் ஒர்க் பண்ணேன் அப்புறம் கொஞ்சம் டிவி சீரியல்ஸ் ஒர்க் பண்ணேன் அந்த ஒரு படம் வந்து மிக மிக தன்னம்பிக்கை கொடுத்த படம் அது அவர் அவரை பார்த்தாலே ஒரு எனர்ஜி அவருடைய ஸ்பீடே தனி அவரை பற்றி சொல்லணுன்னா சொல்லிகிட்டே இருக்கலாம் அந்த அளவுக்கு ஒரு ஓகே